நீங்கள் எப்பவுமே நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க நீங்கள் தொழில் செய்கிறீங்களம்மா நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இப்போ உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் நீங்கள் கும்ப கலசை நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்காங்க நம்ம ஜாதகத்தில் நம்ம சக்தியோடு இருக்கணும் நம்மளோட பவர் வந்து நம்மளோட எனர்ஜி யாருக்கு வேஸ்ட் ஆகாமல் நம்ம சக்தி நமக்குள்ளேயே தக்க வச்சுக்கணும்னா ஜோதிடர்களுக்கெல்லாம் உங்களோட சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கணுமில்லவா நம்ம ஒரு இளவு வீட்டுக்கு போகிறோம் நான் நெகட்டிவ் எனர்ஜி ஆகிரும் குழந்தை வந்த வீட்டில் போய் தண்ணி குடிக்கிறோம் இறந்த வீட்டில் போய் தண்ணி குடிக்கிறோம் வயசுக்கு வந்த வீட்டில் போய் தண்ணி குடிக்கிறோம் இதெல்லாம் தீட்டெல்லாம் உடம்புல போய் உள்ள குடல் வழியை நினச்சி நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியே போய் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வருது அதனால் தீட்டோட சோறு ஆகாதுங்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு கலசம் ஒரு கும்ப கலசம் காப்பரில் ஒரு கும்ப கலசம் இருக்குமில்லைங்களா எழுதாதீங்கம்மா அம்மா எழுதாதிங்க கும்ப கலசம் இருக்குது இல்லைங்களா அந்த கும்ப கலசத்தில் அதில் நூல் சுற்றி எப்பவும் போல் அதுக்குள்ளே ஏலக்காய் பன்னீர் எழுதிராதிங்க ஏலக்காய் பன்னீர் வெட்டி வேறு நவதானியம் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு ஒரு காப்பர் தகுடு இருக்குல்லம்மா கடையில் விற்கிது வெள்ளி தகுடோ காப்பரோ வாங்கி உங்களோட பேர் உங்கள் ஜோசியத்துக்கு ஒரு பேர் வச்சுருப்பீங்கள்ல ஒரு திருமுருகன் ஜோதிட நிலையம் வச்சுருப்பீங்க அந்த திருமுருகன் ஜோதிட நிலையம் எனக்கு தொழில் விருதியாகணும் எனக்கு குடும்பம் நல்லா விருத்தியாகணும் எனக்கு நிறையா கிளைண்ட்டுகள்லாம் நிறைய எனக்கு வரணும் எனக்கு எல்லா தெய்வங்களும் ஆசீர்வாதம் பண்ணணும் எனக்கு எந்த இந்த என்னுடைய இந்த ரூமில் ஜாதகம் பார்க்க ரூமில் எந்த திருஷ்டி வந்தாலும் என்னை பாதிக்கக்கூடாது என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச ஆசீர்வாதமெல்லாம் எனக்கு எப்போதும் இருக்கணும் உங்கள் உபாசன தெய்வம் உங்கள் மூல தெய்வம் உங்கள் குல தெய்வம் எல்லாம் அந்த தகுட்டில் எழுதி அது அந்த எழுத்து முறியாமல் சுருட்டி அந்த கலசக்குள்ள போட்டு ஒரு மாந்தலை வச்சு ஒரு தேங்காய் வச்சு டெய்லி சக்தி கலசமாக விளக்கேற்றிட்டே வாங்க நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் விளக்கேத்துங்க அந்த தகுட்டுக்கு பவர் ஏறிடும் அந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் தொழிலை தொலைச்சிட்டு நீங்களும் குளியங்க ஜம்மு இருப்பீங்கல்லங்கிற அப்போ உங்கள் சத்தியம் உங்ககிட்டே இருக்குமா யாருக்கோ நீங்கள் ஒரு பூஜை சொல்கிறீங்க நீங்கள் போய் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்க உங்களை நீங்கள் தக்க வச்சுக்கணுமில்ல அப்போ நாற்பத்தி எட்டு நாளைக்கு அந்த தெய்வத்தை நீங்கள்லாம் சக்திகள் அப்படின்னு பெண்கள் சொல்கிறாங்க பெண்களை சக்திகள்ங்கிறாங்க அப்போ நம்ம வீட்டில் சக்தி கும்பம் இருக்கணுமே இருக்க கூடாதா அந்த கும்பத்தில் என்ன இருக்கணும் நம்ம இருக்கணும் கரெக்டுங்களா நீங்கள் நல்லா இருந்தால் நாலு பேர்த்துக்கு வழி காமிப்பீங்கள்ல அப்போ உங்களுடைய உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் உருவேத்திக்கிறது நல்லது தானே என்றைக்காவது ஒரு நாள் ரெண்டு கலசம் வச்சு கணவதியோகம் பண்ணி தீர்த்தம் தெளிச்சிட்டு போயிடறாரு பத்து வருஷம் நம்ம அந்த வீட்டில் கணவதியோம் பண்ணுறது இல்லை ஆனால் நீங்கள் ஒரு கலசம் வச்சிங்கன்னா எல்லா தெய்வ சக்தியும் அந்த இடத்துக்கு வந்துடுமில்லங்கிற ஆல்ரெடி இது பிரமிடு மாதிரி ஆயிரும் எல்லா பவரும் அங்கே இறங்க முல்லங்கன்னு காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி தொளிச்சு அந்த நாற்பத்தெட்டு நாள் கரம்பிச்ச அந்த தீர்த்தத்தை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு காலையில் காலையிலையும் கூட நீங்கள் வந்து தொழிலில் தெளிச்சு விட்டு நாமளும் தலைக்கு நினச்சிட்டு அதில் சூடம் போட்டால் கெட்டு போகாது பச்சை கற்பூரம் போட்டால் அதெல்லாம் தெளிச்சுட்டு யாராவது ஒருத்தர் வர்றாங்க அவங்களுக்கு ஒரு என்னுடைய உடம்பில் ரொம்ப பூடை இருக்குதுங்க திஷ்டி இருக்குது எனக்கு உங்கள் கை பொண்ணான கையை புண்ணியமான கையை ஜோசியர் கையை எத்தனையோ பேத்துக்கு ஜாதம் பார்த்துக்கிறீங்க ஒரு கை தண்ணி இறச்சி விடுங்கன்னா நீங்கள் வச்சுக்கிற தீர்த்தத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு கலந்து அவங்களுக்கு மூணு தடவை வடிங்க அவங்களுக்கு நிவர்த்தி ஆயிருமல்லங்கிற என்னங்கம்மா கரெக்டுங்களா அப்போ நாம் பிரசாதம் கொடுக்க பிறந்திருக்கோம் நாம் நம்மக்கிட்ட கிட்டே இந்த சக்தி உருவாக்கணுமில்ல காப்பரத்தகுடு வந்து கடையிலே விற்குது அது எழுதி அதுக்குள்ளே போட்டுறோன்னு அப்போ தானே அது அது தண்ணிக்குள்ளே குளத்து நாற்பத்தெட்டு நாளும் இருக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கலச தீத்தை ஊற்றி மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு மண்டலங்கிறது நாற்பத்தெட்டு ஒரு மண்டல தீர்த்த வச்சு பழகிட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் இந்த சத்தி கலசத்தை பார்த்து டெய்லி கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என் ஒரு நாளைக்கு சத்தி கலசம் இல்லைன்னா உங்களுக்கு மனசு வேலை செய்யாது நீங்கள் கும்பிட்டு பழகிட்டிங்கன்னா எனக்கு சத்தி கலசம் வச்சுட்டா உங்களுக்கு ஜோசி பக்கம் பப்ளிக்காக நிறைய பேர் வராங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அந்த சத்தி கலசம் எழுத தள்ளிர் மிளங்கன்னு உங்களோட ஜாதகம் நீங்கள் உள்ளே வச்சுக்கிறீங்கல்ல அந்த ஜாதகத்தை ஒரு கட்டம் போட்டு எழுதிருங்கிற எழுதி நீங்கள் கும்ப கலசுக்குள்ளே போட்டு உருவேத்துங்க உங்களுக்கு அது பவர் வருமில்லங்கிற சார் அந்த காலத்தில் ராஜராஜ சோழனே பெரிய பெரிய ராஜாக்களை காப்பிரத்தகலாம் அவங்க ஜாதகத்தை எழுதி கடையில் வச்சு போட்டு போயிட்டாங்க இன்றைக்கி பவர் வேலை செய்யுது இல்லை அன்னைக்கு அன்றைக்கி போது என்னுடைய வம்சம் தலைக்கணும் என் எல்லாம் என்ன போலையே வாழணும் அதுக்கு என்னெல்லாம் ஜோசியத்தில் இருக்குதான் சொல்லுன்னு சொல்லி அன்னைக்கு எல்லாம் பிடிச்சி கையோடு வாங்கி பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க இன்னைக்கு அந்த கோயில் ஆயிரம் வருஷமாக வாழுது பேர் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்குது அது காரணம் என்னவாக இருக்கும் விதைச்சதும் முளைக்குது எப்படி ஐயா புரியுதா அப்போ நாம் நம்ம ஆமாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக ஈசா யோகம் போனீங்கன்னா அவர் வந்து அவருக்கே அவருக்கு தேவை எறியுது என்னங்க ஈசா யோகத்தில் இறந்தால் விளக்கு போடுவாங்க அவர் இறக்கவே இல்லை விளக்கு போடுறாங்க காரணம் என்ன தெரியுங்களா அவருக்கு விளக்கு போடுறதுக்கு அவர் விளக்கு போடுறது என்ன காரணம்னா நாம காலமானதுக்கப்புறம் நம்மளை யார் டெய்லி கும்பிடுவாங்கன்னு தெரியாது இருக்க வரைக்கும் நாம் மோச்ச விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி இது கயாவில் ஒன்று மட்டும்தான் நடக்குதுங்க இந்த ரகசியம் அங்கேருந்தே எடுத்துருப்பாங்க வேறு எங்கேயும் எடுக்க முடியாது ஏன்னா இறந்து போகாமையே நம்மளுக்கு நாமளே பிண்டம் கொடுத்துக்கலாம் கயாவில் நம்மளுக்கு ஒரு பிண்டம் கொடுக்கலாங்கன்னு அது அங்கே மட்டும்தான் நடக்குது அதனால அந்த லாஜிக் தான் அது அப்போ நம்மளைய இந்த ஆத்மா உள்ள உடம்புக்குள்ளே இருக்க வரைக்கும் பரிகாரத்தை அதிகாரமாக செய்கிறதுக்காகத்தான் கர்ம பரிகாரம்னு அந்த காலத்தை வச்சுக்கிறாங்க அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சக்தி கலசம் வைக்கிறீங்க இல்லையா கல்யாணம் ஆகாதவங்க இருப்பாங்க இல்லைங்க கல்யாணமாகாமல் இருப்பாங்க இதையவே நீங்கள் செஞ்சு அந்த ஒரு ஒரு டெய்லி காலையில் காலையில் ஒரு மூணு டம்ளர் மூணு டம்ளர் பால் அந்த தேங்காய் மேலே ஊற்றுங்க அந்த சத்தி கலசத்துக்கே அபிஷேக பூஜை நடக்குமா நடக்காதா நீங்கள் வச்சுக்கிற சத்தி கலசத்துக்கே அபிஷேக பூஜை நடக்கும்ங்கன்னு உங்களோடய எந்திரத்துக்கு பவர் வரும் அந்த எந்திரத்துக்கு பவர் வந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க முதல்ல ஆரம்ப காலத்தில் ஜோதிடமெல்லாம் நாங்கள் பாரம்பரியமாக சின்ன வயசில் சிதம்பரம் ஐம்பத்தொன்றுன்னு ஒரு சக்கரை இருக்கும் அப்போ இந்த உலகத்தில் ஐம்பத்தொரு சக்கரம் தான் இருக்குமா அதை முதல் முதல்ல எங்களுடைய குளத்தில் முதல்ல அதை வரைஞ்சி காமிப்பாங்க இப்படித்தான் எழுதி நீ பொழைச்சி அது அது கடக்கடை கடன் ஒரு ரவுண்டு போடணும் அது ஒரு அது பவுடர் டப்பாக இருக்கா அதை வச்சு வரைஞ்சிடுவோம் டக் டக்குன்னு கோடு போடுவோம் அந்த சிதம்பரம் காக்கி கூக்கு மேக்கி இதெல்லாம் வரும் எல்லாம் ஐம்பத்தொன்று போட்டு ஒரு பிரேம் பண்ணி கொண்டு போய் ஒரு பொட்டு சந்தனம் வச்சு ஒரு வீட்டில் கொண்டு போய் மாட்டிட்டு வந்துடுவோம் அந்த காலத்திலையே நான் சொல்கிறது அப்போது ஒரு நூறுரூவா தான் அந்த எந்த இடத்துக்கு கொடுப்பாங்க எழுத்துக்கூலி அந்த நூறுவாய் வச்சு ஜீவனம் பண்ணணும் அப்போது அந்த வீட்டில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் விளக்கு பற்றி வைங்க பத்தி பொறுத்தி வைங்க பூ போடுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னால் கரடு முருடாக இருந்தவர் ஓ நம்ம மேலே ஒரு அச்சரம் இருக்குது நம்ம பயந்துக்கணும் தண்ணி ஓட்டு உள்ளே வரக்கூடாது தேவையில்லாமல் தீட்டுப்பட்டு உள்ள வரக்கூடாது இப்படியெல்லாம் பயப்படுத்தி அவங்க அந்த இடத்துல தெய்வமாக பார்த்து அன்னைக்கே எளிமையாக வாழ்ந்து நல்லா இருந்தாங்க அது காரணம் என்ன தெரியுமா ஜோசியர் தான் வீடு வீடாக போய் ஜோதிடம்னு ஒன்று இருக்குது எந்திரம்னு ஒன்று இருக்குது இந்த உலகத்தில் மந்திர சக்திகள் இருக்குது சக்தியை விளக்க முடியும் பரிகாரத்தை செய்ய முடியும் உங்களோட சுமைகள் எல்லாம் நாங்கள் வாங்கிக்க முடியும்னு பஞ்சாங்கத்தை எடுத்து ஜாதகத்தை கணிச்சு உலகத்துக்கு புரிய வச்சதே நம்மளை போல ஜோதிடர்கள் தான் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் கல் தோன்ற மண் தோன்ற காலத்தில் வெங்கச்சாங்கல்ல தீ மூட்டி பச்சை காய்கறியை சாப்பிட்டுட்டு அஞ்சறிவோடு வளர்ந்து விஞ்ஞானம் பெற பெற ஆறறிவை வளர்ந்து அவங்கவங்க வாட்டுக்கு விவசாயம் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் தின்னோம் வாழ்ந்தோன்னு போயிட்டுருந்தாங்க திடீர்னு பார்த்தா சூரிய உதயமாகுது பாஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு பிரைட்டாக அம்மாவாசை பௌர்ணமி வருது அப்போ ஏதோ ஒரு இயற்கை ஒன்று நமக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி லைட்டாக புரிய வைக்கும்போது அதில் சில ஞானிகள் எல்லாம் சேர்ந்து தான் ஏதோ ஒரு கிரகங்கள் செயல்படுது அப்படின்னு விஞ்ஞானபூர்வமாக கருவியே இல்லாத காலத்தில் ஒரு தவத்தில் உட்காந்து அவங்க கண்டுபிடிச்சு பார்த்துருக்காங்க ஒன்பது கோள்களுமே தியானத்தில் பண்ணி இந்த இந்த பிரபஞ்சத்துக்கு பூமிக்கு தான் அளவு டிகிரி எல்லாமே செக் பண்ணி ராசி கட்டத்தை போட்டு அவங்கவுங்களுக்கு மூதாதிகள் என்னென்ன உறவுகளை என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும்னு வச்சிருக்காங்க இப்போ நல்லா பாருங்க சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குது அதோடைய நட்சத்திரம் எத்தனை இருக்குதுங்க நட்சத்திரம் இருக்குது பூர நட்சத்திரம் இருக்கு உத்தரம் இருக்குது மகநட்சத்திரம் என்பது அது என்ன மரம் மக என்ன மரம் வரும் ஆலமரம் வரும் இந்த ஆலமரம் மக நட்சத்திரத்துக்கு ஆலமரம் தான் வரும் ஆலமரத்தில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சுன்னா எல்லோரையும் ஊரில் கூட்டிகிட்டு வந்து ம ஆலமரத்தை கட்ட வச்சு பஞ்சாயத்து பேசுனாங்கன்னா அந்த பஞ்சாயத்து சரியாயிரும் அது எதனால் தாய்க்கு சும கொடுக்காத ஒரே மரம் உலகத்துலையே ஆலமரமே மற்ற மரமெல்லாம் ஒரே ஒரு திண்டுலேயே போய் எல்லா கிளைகளும் உருவாக உருவாக அந்த திண்டு தான் தாங்கி பிடிச்சிக்கும் ஆனால் ஆலமரம் மட்டும் கொஞ்ச நாள் உருவாச்சுன்னா விழுதுகளெல்லாம் வந்து நாலஞ்சு பக்கம் லாக் பண்ணி அந்த விழுதுகளுடைய பலத்தில் நின்று நடு சென்ற இருக்கிற தாய் தப்பிச்சுக்கு எப்படி ஆலமரத்துக்கு அந்த பவர் அந்த ஆலமரத்தில் மூதாதிகள் எல்லாம் ஏதாவது வீட்டில் கோவிச்சிட்டாங்கன்னா பைய தூக்கிட்ட எல்லாம் நம்மளை போல வண்டி எடுத்துட்டெல்லாம் போக முடியாதுங்க பத்து மைல் இருட்டுக்குள்ள நடக்க முடியாது பாம்பு வழி நடமாட்டம் இருக்குது போறதுக்குள்ள பாம்பு கொத்தி போயிடும் அதனால அப்படியெல்லாம் போக முடியாது போய் ஆலமரத்தில் போய் கோவிச்சிட்டு படுத்துக்குவாங்க சாகோனாலும் மருந்து குடிக்கிறது அங்கே தான் ஜாவாங்க அப்போ அந்த காலத்தில் செத்து போனவங்க அத்தனை பேருமே ஆலமரத்தில் தான் மூதாதிகள் எல்லாம் தங்கியிருக்காங்க அதனால தான் திதி கொடுக்கும்போது ஆலமரத்துடைய வேரில் பிராமணரை கூட்டிகிட்டு வந்து மூலி இருபத்தொரு தலைமுறைக்கும் பிண்டம் எடுத்து ஆலமர வேரில் வச்சு நீங்கள் திதி கொடுத்தீங்கன்னா அந்த முன்னோர்களெல்லாம் அதில் தங்கியிருக்கலாம் அத்தனை பேர் இறங்கி வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்போது அந்த ஆலமரத்துடைய சக்தி தான் அந்த அதுக்கு அதனால தான் அந்த காலத்தில் பேர் ஆள் போல் தலைச்சு அருகுபோல் வேறு ஒன்றி அப்படி சொன்னாங்களே இல்லையா பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு பெரியவங்க முன்னோர்கள் நம்மளை வாழ்த்தினாங்க அந்த ஆழ மரத்தில் ஒரு ரகசியம் என்னென்னா ஏன் பஞ்சாயத்து அங்கே வைக்கிறாங்கன்னா இந்த பஞ்சாயத்தில் நிறைய மிஸ்டேக் இருக்குது உங்களுக்கு தெரியுமா ஒரு தண்ணி கொண்டு வந்து வச்சுருவாங்கள்ல முதல்ல சரி இன்னொரு எச்சி கலை வச்சுருப்பாங்க தெரியல துப்புரக்கு இந்த ரெண்டை எதுக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் விஷயம் இன்னொரு விஷயம் சொல்றேன் வந்தவரே சித்தப்பா மக்கள் பெரிய இருந்தால் இவர் பஞ்சாயத்தை சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல அதனால எச்சு தூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போனவர் போயே வர வரமாட்டாரு அந்த பஞ்சாயத்து நின்று தான் எதாக இருந்தாலும் தாய் தந்தைன்னு பார்க்காத பெரியப்பன்னு பார்க்காத மாமச்சன்னு பாக்காத இங்கே எச்சு தூப்பிட்டு இங்கே பதில சொல்லணும் அதுக்காக எப்படி புரிஞ்சா ஐயோ எந்த அங்கச்சிக்கா நான் தீர்ப்பு சொல்லணும்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் என்ன ஆகு அதனால இதெல்லாம் ஆகாது இருங்க தண்ணி இருக்குது ஒரு நிமிஷம் வாயை குப்பளிக்கு போய் அந்த சந்தில் போய் அந்த சந்தில் போய் எனக்கு ஒரு சின்ன நெஞ்சுவலியாட்ட வந்துச்சுன்னா அந்தவங்க போயிட்டேன்ட்டாருன்னா பஞ்சாயத்து கடைஞ்சி போயிருமில்ல இதை பல பஞ்சாயத்தில் பார்த்து தப்பிச்சு போனதுனால பெரிய மனுஷனை கூட்டிகிட்டு வரும்போது உனக்கு என்ன வந்தாலும் இங்கேயே சொல்லி சொல்லித்தான் பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க புரிஞ்ச உங்களுக்கு அப்போ அந்த பஞ்சாயத்தில் உட்காந்து சேர்த்தி வைக்கிறதுக்கு எப்போ யார் கூட பஞ்சாயத்து வச்சுருந்தாலும் மூல நட்சத்திரக்கார கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த பஞ்சாயத்து சரியாயிடும்